மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம பணவியல் கொள்கை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் நம்ம ஏற்கனவே மூணு பார்ட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நாலாவது பார்ட். அந்த மூணு பார்ட்டில் இந்த பணவியல் கொள்கைக்கு அடிப்படையாக உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நாலாவது பார்ட் பார்த்தீங்கன்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். சரி, நம்ம போன பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம்? லாஸ்ட் பார்ட்டில் பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, அப்புறம் தேக்க வீக்கம்னா என்ன, மீள் பண வீக்கம், இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரிங்களா, ரெண்டு இதை மட்டும் நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க, பண வீக்கம் பண வாட்டம், அது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பகுதிக்கு நமக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் உங்களுக்கு நான் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மற்ற எல்லாத்தையும் நீங்கள் தேர்ட் பார்ட்டில் பார்த்துருங்க. சரி, நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணப்புழக்கம், மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய தேவை என்னாக ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்கும். தேவை அதிகமாச்சு அப்படின்னா பொருட்களுடைய விலை என்னாக ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகமாகும். பொருட்களுடைய விலை அதிகமாச்சு அப்படின்னா அது என்ன கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா பண வீக்கம் கொண்டு வரும். சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பணப்புழக்கம், மக்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பணப்புழக்கம் கம்மியாகுது அப்படின்னா மக்களுடைய தேவை ஆட்டோமேட்டிக்காக என்னாக ஆரம்பிக்கும்னா கம்மியாக ஆரம்பிக்கும். பொருட்களுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக என்னாக ஆரம்பிக்கும்னா குறைய ஆரம்பிக்கும். அது என்ன கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா பண வாட்டத்தை கொண்டு வரும். பண வாட்டம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையை வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த மந்த நிலை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளை வந்துட்டு குறைக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே உற்பத்தியான பொருளே விலை கம்மியாக போகுது, அப்போ உற்பத்தியே நடக்காது, வேலை வாய்ப்பு இருக்காது, அதெல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ பண வீக்கமும் அதிகமாக போயிடக்கூடாது, பண வாட்டமும் நடந்துடக்கூடாது. எப்படி கட்டுப்படுத்தலாம்? பணவீக்கம் எதனால் வருது? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வருது. அப்போ பணவீக்கத்தை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பணப்புழக்கத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்மி பண்ணணும். பணவாட்டம் எதனால் வருது? பணப்புழக்கம் கம்மியாக இருக்கிறதுனால வருது. அப்போ பணவாட்டத்தை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா பணப்புழக்கத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகம் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மட்டும் நான் உங்களுக்கு இங்கே எழுதிடுறேன். பணவீக்கம் வந்துட்டு எதனால் வருது? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வருது. அதனால் நீங்கள் பணப்புழக்கத்தை கம்மி பண்ணினீங்கன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். பணவாட்டம் எதனால் வருது? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வருது. அப்போ பணப்புழக்கத்தை வந்துட்டு பணவாட்டம் வந்துட்டு பணப்புழக்கம் கம்மியாக இருக்கிறதுனால வருது. அதனால் நம்ம பணப்புழக்கத்தை வந்துட்டு அதிகம் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், பணவீக்கம் நடக்குது அப்படின்னா இந்த சிடிஆரை அதிகம் பண்ணணுமா கம்மி பண்ணணுமாங்கிறத நீங்களாக வந்துட்டு யோசிச்சு சொல்லுங்கள். பணவாட்டம் நடக்குது அப்படின்னா இந்த சிடிஆரை அதிகம் பண்ணணுமா கம்மி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாக எனக்கு யோசிச்சு சொல்லுங்கள். சரிங்களா, அஃப்கோர்ஸ் இது லைவ் கிளாஸ் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க, பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே யோசிச்சு வைங்க, அப்புறம் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, சரி, நம்ம ஒன்றுனா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை மட்டும் ஆனால் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பணவீக்கம் இருக்குது அப்படின்னா பணப்புழக்கத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்மி பண்ணணும். பணவாட்டம் இருக்குது அப்படின்னா பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சிடிஆர்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிடிஆர் அப்படின்னா கேஷ் டெபாசிட் ரேஷியோ, ரொக்க வைப்பு விகிதம். அதாவது இந்தியாவில் மக்கள் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்களோ அந்த மொத்த பணத்தையும், மக்கள் வங்கியில் வந்துட்டு சேமித்து வச்சுருக்கக்கூடிய அந்த பணத்தையும் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் ரொக்க வைப்பு விகிதம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள், இந்த சிடிஆரை வந்துட்டு பணவீக்கம் நடக்கும்போது அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா, பணவாட்டம் இருக்கும்போது இது அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? இது ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் அது கம்மியாக இருக்கணும். ஒருவேளை பணவீக்கத்தில் அதி கம்மியாக இருந்துச்சுன்னா பணவாட்டம் நடக்கும்போது அதிகமாக இருக்கணும். இது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் யோசித்து சொல்லுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பணவீக்கம் நடக்கும்போது நான் என்ன சொன்னேன், பணப்புழக்கத்தை வந்துட்டு கம்மி பண்ணணும். சரி, இப்போது பணப்புழக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா மக்கள் பொதுமக்கள் கையில் வச்சுருக்கிற பணம் என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கணும். வங்கியில் வச்சுருக்கிற பணத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகம் படுத்தணும். சரிங்களா, அப்போ மேலே கம்மியாகவும் கீழே அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா சிடிஆர் என்ன பண்ணணும்னு அர்த்தம், சிடிஆர் வந்துட்டு கம்மியாக இருந்தால் தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். பணவாட்டம் இருக்கும்போது இது அப்படியே ஆப்போசிட்டு, பணவாட்டம் இருக்கும்போது சிடிஆர் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். சரிங்களா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஏன்னா பணவாட்டம் இருக்கும்பொழுது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும், அப்போ பொதுமக்கள் கையில் வச்சுருக்கிற பணத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகம் பண்ணணும்.
வங்கியில் வச்சு வைக்கிற பணத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணணும். அப்போ இப்படி நடந்துச்சு, மேலே அதிகமாக கீழே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சிடிஆர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகமாகும், சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஆர். ஆர்டிஆர் அப்படின்னா என்னென்னா ரொக்க இருப்பு வைப்பு விகிதம். அதாவது நம்ம வங்கியில் வந்துட்டு ஒரு பணத்தை வந்துட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பணத்தையே ரெண்டாக பிரிக்கிறாங்க, வங்கியில் இருக்கக்கூடிய ரொக்க வைப்பு அப்புறம் வங்கியிலுடைய மொத்த வைப்பு. அது என்ன வங்கியோட ரொக்க வைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்கில் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு போட்டு வச்சுருக்கோம், சரிங்களா? எல்லோரும் போட்டிருக்கிற அமௌண்ட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கு கிட்டே ஒரு 100 கோடி இருக்குது அப்படின்னா, அந்த 100 கோடியையும் அந்த பேங்க் என்ன பண்ணிட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கடனாக கொடுத்துட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கடன் கொடுக்க முடியாது. அந்த கடன் கொடுக்க முடியாத அமௌண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா ரொக்க வைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த 100 கோடியில் ஒரு 25 கோடி அவங்க கடனாக வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா வங்கியின் ரொக்க வைப்புன்னு சொல்லுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் வங்கியின் மொத்த வைப்பு. மொத்த வைப்பு அப்படின்னா இந்த 100 கோடியும் எடுத்துப்போம். அப்போது 25 கோடி டிவைடட் பை 100 கோடின்னு போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொக்க இருப்பு வைப்பு விகிதம். சரி, ஏன் வந்துட்டு கடன் கொடுக்கக்கூடாது? 100 கோடி பேங்க் கிட்டே இருக்குன்னா 100 கோடி அவங்க கொடுக்க வேண்டியதுன்னு ஏன் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இங்கே தான் ஒரு கான்செப்ட் வருது. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, கனரா பேங்க்கா ஐசிஐசிஐ பேங்க்கான்னு தெரியல, ஏதோ ஒன்று வந்துட்டு திவாலாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லோரும் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பேங்க் கிட்டே போய் அவங்க கொடுத்துருக்கிற பணத்தை வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு பொய்யான நியூஸ் தான், பட் ஸ்டில் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அது அவங்களோட பணம். ஆனால் பேங்க் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அவ்வளோ பணத்தை வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க கையில் ஏன் வச்சுருக்கணும்? வர்ற வர என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கடன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போது திடீர்னு இத்தனை பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பேங்க்கிட்ட பணமே இருந்தாலும் அது எல்லாத்தையும் வெளியே கடனாக கொடுத்துருக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுன்னா பேங்க்குக்கு அந்த பணம் வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைமில் இந்த பேங்க்குக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க ஆர்பிஐ கிட்ட பொதுவாக என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணம், அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது ஒன்று வந்துட்டு கேட்பு வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்பு வைப்பு அப்படின்னா நம்ம கேட்கும்போது அவங்க ரெடியாக கொடுக்க வச்சுருக்கணும். அப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏடிஎம் கார்டில் நீங்கள் வேணுங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க. கிரெடிட் கார்டு இருக்குது, நீங்கள் வேணுங்கிறப்ப பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா கேட்பு வைப்பு அப்படின்னு வரும், சரிங்களா? அப்போ நம்ம கேட்கும்போதுலாம் கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிற பணத்தை வந்துட்டு நம்ம கேட்பு வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். பேங்க்கிட்ட இருக்கிற இன்னொரு பணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலம் வைப்பு. காலம் வைப்பு அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சாதான் அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ரொம்ப மோசமாக இருக்குது ஹேண்ட் ரைட்டிங், சரி, காலம் வைப்பு. அந்த காலம் முடிஞ்சாதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இல்லை இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி இதெல்லாம் என்னென்னா அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே பேங்க்கு தருவாங்க. அப்போ பேங்க்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று வந்துட்டு கேட்பு வைப்பு, இன்னொன்று வந்துட்டு காலம் வைப்பு, சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பேங்க்கிட்ட இருக்கிற மொத்த பணம். இந்த மொத்த பணத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா பேங்க் வந்துட்டு கடனாக கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவை வந்துட்டு அவங்க ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சுருக்கணும், ஏன்னா ஒரு ஆபத்தான டைம் அப்படின்னா ஆர்பிஐ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்காக, இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சுருக்கிற பணத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சிஆர்ஆர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், ரொக்க வைப்பு விகிதம். இது ரொக்க வைப்பு விகிதம், இது ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம், சரிங்களா? எல்லாம் வேறு வேறு, நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? சரி, இப்போ இது புரிஞ்சிருச்சு. ஆர்பிஐ கிட்ட அவங்க கொடுத்து வச்சுருக்கிற பணத்தை நம்ம சிஆர்ஆர்னு சொல்லுவோம். அது உதாரணமாக ஒரு 4% ஆவரேஜாக அந்த ரேஞ்சில் இருக்கும், சரி, ஓகே. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 96% லோனாக கொடுக்கலாமான்னு கேட்டால் முடியாது. ஒரு அமௌண்ட்டை, ஒரு 18% அளவுக்கு அமௌண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பேங்க்கு அவங்கக்கிட்டேயே வச்சுக்கணும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எஸ்எல்ஆர், சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடாது, ஆர்பிஐ கிட்டேயும் கொடுக்க தேவையில்லை, ஆனால் கடனாகவும் கொடுக்கக்கூடாது. இதை என்ன பண்ணணும்னா அவங்களே வந்துட்டு வச்சுருக்கணும் எஸ்எல்ஆர். அது எதில் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நீர்மை விகிதம். நீர்மை அப்படின்னா சீக்கிரமாக பணமாக மாற்றிக்கக்கூடிய பொருள். இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொக்கமாக தான் அவங்க ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சுருக்கணும், கேஷாக தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இந்த எஸ்எல்ஆர் வந்துட்டு அந்த பேங்க்கு கேஷாக தான் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, கோல்டாக வச்சுக்கலாம், இல்லை செக்யூரிட்டி பேப்பர் பத்திரங்களாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பணமாக மாற்றக்கூடிய ஒரு பொருளாக வச்சுருக்கணும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எஸ்எல்ஆர்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவங்க கடனாக கொடுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு வாங்க, ரொக்க இருப்பு வைப்பு விகிதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வங்கியின் மொத்த வைப்பு. மொத்த வைப்பு அப்படின்னா அந்த கேட்பு வைப்பு, அடுத்து வந்துட்டு காலம் வைப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்தா தான் இந்த வங்கியின் மொத்த வைப்பு. இதில் இவங்க எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அவங்க கடன் கொடுக்க முடியாது, ஒன்று வந்துட்டு சிஆர்ஆர் அதை கடன் தர முடியாது, ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்எல்ஆர். இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிஆருடைய விளக்கம். சரிங்களா, கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை கவனிங்க. நானே உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வங்கியில் இருக்கக்கூடிய மொத்த வைப்பை கீழே போட்டுட்டு மேலே என்ன பண்ணணும்னா வங்கி வந்துட்டு கடன் கொடுக்க முடியாத ரொக்கம் அதை வந்துட்டு நம்ம மேலே போடணும். எதை கடன் கொடுக்க முடியாது? ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சுருக்கிற பணத்தை கடன் கொடுக்க முடியாது, சிஆர்ஆர். அப்புறம் அவங்களே வச்சுருக்காங்க இல்லையா கடன் கொடுக்க முடியாமல் இருக்கிறது, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எல்ஆர். ஸோ இதை மேலேயும் கீழே வந்துட்டு இதை போட்டிங்க, வங்கியுடைய மொத்த வைப்பு, கேட்பு வைப்பு, காலம் வைப்பு, அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஆர்டிஆர். இப்போ சொல்லுங்கள், பணவீக்கம் நடந்தால் இதை அதிகப்படுத்தணுமா கம்மிப்படுத்தணுமான்னு சொல்லிட்டு ஒன்று தெரிஞ்சால் கூட போதும், மிச்சத்தை நம்மளே எழுதிக்கலாம். சரிங்களா, பணவீக்கம் நடக்குது அப்படின்னா பணப்புழக்கத்தை வந்துட்டு கம்மி பண்ணணும்னு சொன்னேன். கம்மி பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், பாஸ் பண்ணிக்கோங்க, யோசிச்சு சொல்லுங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பணப்புழக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா வங்கி வந்துட்டு மக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை என்ன பண்ணணும்னா கம்மியாகணும். அப்போ இந்த வங்கி வந்துட்டு கடன் கொடுக்க முடியாத ரொக்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகம் பண்ணணும். இந்த எஸ்எல்ஆர் அதிகம் பண்ணுறீங்க, ஏற்கனவே என்னென்னா 18% கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், அதை ஒருவேளை ஒரு 19 ஆக்குறீங்க அப்படின்னா வங்கி என்ன பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை அவங்களே வச்சுக்கணும், கடன் கொடுக்கக்கூடாது அந்த அமௌண்ட்டை. அப்புறம் வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட வந்துட்டு ஒரு 4% கொடுத்து வச்சுருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒரு வேளை 5 ஆக்குறாங்க. அப்போ என்ன ஆகணும், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை அவங்க ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சுருக்கணும், அதையும் கடன் கொடுக்க முடியாது. அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வங்கியுடைய ரொக்க வைப்பை வந்துட்டு அதிகம் பண்ணணும். மொத்த வைப்பை ஒன்றும் பண்ண முடியாது, அது எப்பயும் இருக்கிறது தான். வங்கியுடைய ரொக்க வைப்பை மட்டும் அதிகம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பணப்புழக்கம் கம்மியாகும். ஏன்னா ரொக்க வைப்பு அப்படிங்கிறது கடன் கொடுக்க முடியாத ரொக்கம், அந்த கடன் கொடுக்க முடியாத ரொக்கத்தை அதிகம் பண்ணிங்க அப்படின்னா பணப்புழக்கம் கம்மியாகும். அப்போது மேலே அதிகமாகுது அப்படின்னா ஆர்டிஆர் என்னாகும்னு கேட்டிங்கன்னா பணவீக்கத்தப்போ அதிகம் பண்ணணும், பணவாட்டம் நடந்துச்சுன்னா கம்மி பண்ணணும். சிடிஆர் பார்த்தீங்கன்னா இதை இங்கே கம்மி பண்ணோம், இதை அதிகம் பண்ணியிருந்தோம். ஆர்டிஆரில் வந்துட்டு இதை அதிகம் பண்ணணும், இதை கம்மி பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு நோட்ஸாக உங்களுக்கு டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொடுக்குறதுல நான் இதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது கிளாஸ் போகிறதுனால நான் இந்த இடத்துல வந்துட்டு அதை ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை வந்துட்டு அதிகம் பண்ணுறதுனால தான் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிஆர் வந்துட்டு இந்த இடத்துல அதிகமாச்சு. அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும், சிஆர்ஆரும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பணவீக்கம் நடக்குது அப்படின்னா சிஆர்ஆரையும் அதிகப்படுத்தணும், எஸ்எல்ஆரையும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகப்படுத்தணும். பணவாட்டம் நடக்குது அப்படின்னா சிஆர்ஆரையும் கம்மி பண்ணணும், எஸ்எல்ஆரையும் கம்மி பண்ணணும். ஏன், இப்போ பணவாட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், பணவாட்டம் நடக்குது அப்படின்னா பணப்புழக்கத்தை என்ன பண்ணணும்னு சொன்னால் அதிகம் பண்ணணும், அதிகம் பண்ணால் தான் பொருளாதாரம் சூடு பிடிக்கும், அப்போ தான் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா பணவாட்டம் குறையும். அப்போ பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த சிஆர்ஆரை வந்துட்டு கம்மி பண்ணணும். அப்போ ஆர்பிஐ நீங்கள் எனக்கு 4% எங்கிட்ட கொடுக்க வேணாம், ஒரு 3% மட்டும் கொடுங்க, மிச்சத்தை நீங்கள் கடனாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4%க்கு பதிலாக 3% கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், சிஆர்ஆரை வந்துட்டு அவங்க குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதை தான் ஆர்பிஐ சொல்லும், ஆர்பிஐ சிஆர்ஆர் இவ்வளோ வச்சுக்கணும்,
எஸ்எல்ஆர் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுபடி தான் பேங்க்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஆர்பிஐ வந்துட்டு 18% வந்துட்டு எஸ்எல்ஆரில் வச்சுருக்காங்க, பட் பேங்க் வந்துட்டு 17% தான் வச்சுருக்காங்கங்கிறது தெரிய வந்துச்சுன்னா பயங்கரமான பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ யூஸ்வலாக பேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது சிஆர்ஆரை வந்துட்டு பண வாட்டம் நடக்குது அப்படின்னா சிஆர்ஆர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதிகம் பண்ணணும். எஸ்எல்ஆர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதையும் அதிகம் பண்ணணும். ஒருவேளை பண வீக்கம் நடக்குது அப்படின்னா சிஆர்ஆரை கம்மி பண்ணணும், எஸ்எல்ஆரை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்மி பண்ணணும். கரெக்டாக கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள், ஏன்னா இது வந்துட்டு தப்பு. பண வீக்கம் நடக்கும்போது தான் இதை அதிகம் பண்ணணும், இதையும் அதிகம் பண்ணணும். பண வாட்டம் நடத்தும் போது தான் இதை கம்மி பண்ணணும், இதையும் கம்மி பண்ணணும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி சிம்பிளாக நம்ம பணவீக்கத்தை வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னாலேயும் இன்க்ரீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிடிஆர். இன்ஃபேக்ட் சிடிஆர் கூட பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐ முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? மக்கள் கையில் எவ்வளோ பணம் வச்சுக்கணும், வங்கியில் எவ்வளோ பணம் வச்சுருக்கணுங்கிறத வந்துட்டு ஆர்பிஐ முடிவு பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் மாற்றுறாங்க இல்லையா, இந்த எஸ்எல்ஆரை மாற்றுறாங்க, சிஆர்ஆரை மாற்றுறாங்க. இது மாற்றுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஆர்ஆர் வந்துட்டு அதிகமாகலாம் இல்லைனா கம்மியாகலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு டேர்ம் தான். ஆனால் இது வந்துட்டு ஆர்பிஐ நினச்சாங்கன்னா இந்த சிடிஆரை மாற்ற முடியாது. ஆனால் ஆர்பிஐ நினச்சா சிஆர்ஆரை மாற்றலாம், எஸ்எல்ஆரை மாற்றலாம். இதை மாற்றுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஆர் மாறும், சிடிஆர் மாறும். மற்றபடி இதை டைரெக்டாக மாற்ற முடியாது. சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை மாற்றுறதுனால சிடிஆர் ஆர்டிஆர் வந்துட்டு மாறும், சரிங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் வந்துட்டு ஆர்பிஐ மாற்றுவாங்களான்னு கேட்டால் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னா நான் என்னென்னு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். ரெப்போ ரேட் அப்படின்னா மீள் வாங்கல் விகிதம். அதாவது ஒரு பேங்க்குக்கு வந்துட்டு திடீர்னு அமௌண்ட்டு தேவைப்படுது, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எஸ்பிஐ பேங்க்குக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு பெரிய மனுஷர் அம்பானி மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் போயிட்டு கடன் கேட்குறாரு அப்படின்னா அந்த கடனை வந்துட்டு எஸ்பிஐ எப்படியாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கும். ஏன்னா அம்பானி ஒரு அவர் ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன், நிறையா பணம் வச்சுருக்காரு, அப்போ அவரை நம்பி வந்துட்டு கடன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எஸ்பிஐ நினைப்பாங்க. சரி நமக்கு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு 10,000 கோடி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 கோடி எஸ்பிஐ வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பிஐ நம்ம வேறு யாராச்சும் கிட்டையாவது கடனை வாங்கியாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக எஸ்பிஐ வந்துட்டு யாருக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட போய் எஸ்பிஐ கேட்பாங்க, ஒரு 10,000 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க, அந்த கடன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கடனுக்கு ஆர்பிஐ ஒரு வட்டி போடுவாங்க. அந்த வட்டி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெப்போ விகிதம், இல்லைனா மீள் வாங்கல் விகிதம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த மைய வங்கியிடம், மைய வங்கி அப்படின்னா ஆர்பிஐ வாங்கிய கடனுக்கு வணிக வங்கி, வணிக வங்கினா இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ சொன்னால் எல்லாமே எஸ்பிஐ, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், கரூர் வைசா எல்லாத்தையும் நம்ம வணிக வங்கின்னு சொல்லலாம். இந்த வணிக வங்கி செலுத்துகிற வட்டி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெப்போ விகிதம், இல்லைனா மீள் வாங்கல் விகிதம், சரிங்களா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் கடனை வாங்கியாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அம்பானி அவர்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு 9% வட்டி தரேன்னு சொல்லுவார், ஆர்பிஐ கிட்ட இவங்க எவ்வளோ வட்டி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5% இல்லை 6% வட்டி கொடுப்பாங்க. அப்போ மிச்சம் 3% லாபம் தானே எஸ்பிஐக்கு. ஸோ அந்த மாதிரி கணக்கில் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் போகும். சரி வேறு என்ன நீங்கள் இந்த ரெப்போ விகிதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு குறுகிய கால கடன், ஒரு சின்ன டைம்குள்ளே நான் திருப்பி கொடுத்துருவேன் தான் சொல்லி வாங்குவாங்க. அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரெப்போ ரேட்டில் கடன் வாங்க முடியும். அப்புறம் ரெப்போ ரேட்டில் கடன் வாங்குறீங்கன்னா நீங்கள் பத்திரங்களையும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த வணிக வங்கி பத்திரங்களையும் வந்துட்டு அடமான மாதிரி வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா அந்த கடன் வாங்க முடியும் ரிசர்வ் பேங்க் கிட்டேருந்து. ஸோ இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம். சரி இப்போ சொல்லுங்கள், இந்த ரெப்போ ரேட்டை யார் முடிவு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்கணும், மற்ற வணிக வங்கி எவ்வளோ வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போது இந்த இதை அவங்க மாற்றிக்கலாம், ரெப்போ ரேட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆர்பிஐ. ஸோ இப்போ சொல்லுங்கள், பணவீக்கம் நடக்குது, சரிங்களா? பணவீக்கம் நடந்துச்சு அப்படின்னா இந்த ரெப்போ ரேட்டை அதிகம் பண்ணணுமா இல்லைன்னா கம்மி பண்ணணுமா அப்படின்ட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரி யோசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இதுக்கான ஆன்சரை அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். எப்பயும் சொல்கிறது தான், உங்கள் எல்லாருடைய சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விஷ் யூ குட் லக் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே ட்யூன்.